அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இளமை மனம் எனும் சிறுகதை. இந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. டென்னிஸ் கோர்ட்டில் மஞ்சள் நிற பந்து அங்குமிங்குமாக தாவுவதை ஜன்னல் வழியே பார்த்தபடி அமர்ந்திருந்தால் கஸ்தூரி. இன்று அந்த கிளப் வாசகசாலைக்கு வழக்கமாக வரும் சிலர் கூட வரவில்லை. இந்த வாரம் பரீட்சைகள் முடிந்துவிட்டால் கூட்டம் ஜகஜகக்கும். நினைத்தபடி மணி பார்த்தவள், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு என்றபடி எழுந்து சோம்பல் முறித்து கொண்டாள். மேஜையை ஒதுக்கினாள். வேலை என்று அதிகம் கிடையாதென்றாலும் உட்கார்ந்து கொண்டிருந்ததிலும் உடல் அழுப்பு தட்டியிருந்தது. ஆனால் மனம் வழக்கத்தை விட உற்சாகமாயிருந்ததை அவள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மனதின் ஓரத்தில் பயமும் தெரிந்தது. இத்தனை காலம் கழித்து இது தேவைதானா என்று. எது? கல்யாணம். 37 வயது கஸ்தூரிக்கு கல்யாணம். நினைப்பே வினோதமான உணர்ச்சிகளை அவளுள் கிளப்பியது. பயம், வெட்கம், சந்தோஷம், தயக்கம், பதட்டம் என்று இனம் பிரித்தறிய முடியாத உணர்ச்சிகளின் பின்னல். ஒரு வாரமாக அவள் மனம் அவற்றை பிரித்து பிரித்து பின்னிரசித்தது. இந்த தேவசகாயம் அங்கிள் வேலை. யோசிக்கிறதுக்கு முன்னையே ஆளை மடக்கிட்டார். யோசிக்கத்தான் என்ன இருந்தது? தனிமை ஆள் விழுங்கி ராட்சதன் போல அடிக்கடி அவளை பயமுறுத்தியது தானே. துணை தேடி எத்தனை நாட்கள் ஏக்கமும் அழுகையுமாய் கழிந்திருந்தன. நினைத்ததை பேச, படித்த துணுக்கை இதை கேளேன் என பகிர்ந்து கொள்ள, வெளியே வாசலில் கூட வர, பரிமாறிக்கொண்டு சாப்பிட, ராத்திரி திடீரென விழிப்பு தட்டும்போது கட்டிலில் துழாவி நெருங்கி ஒட்டி கொள்ள துணை வேண்டும்தான். ஆனால் இந்த வயதில் இது அசட்டுத்தனமோ? நாளாக நாளாகத்தான் தனிமையின் கொடுமை அதிகமாயிருக்கிறது. எத்தனை குழந்தைங்க என்ற கேள்வியிலும் கழுத்தை துழாவும் பார்வைகளிலும் அவள் தடுமாறி போகிறாள். ஆண்கள் காய்ந்த மாட்டிற்கு புல் நீட்டும் நினைப்பில் தேவைக்கதிகமாக சிரித்து பேசி உராயும் போது கூசி போகிறாள். ஆனால் இளமையெல்லாம் வற்றிப்போன பருவத்தில் புது பந்தம் அவஸ்தியாகிவிட்டால் அதுதான் பயம். இப்போது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு கிளம்பலாம். ஆசைப்பட்டதை வாங்க யார் தயவும் தேவையில்லை. இரவு கேசட்டில் பழைய சினிமா பாட்டுகளை கேட்டு சன்னமாய் கூட சேர்ந்து பாடி வழிய வழிய நல்லெண்ணெய் தடவி அழுக்கு நைட்டியில் அலைந்து ரொட்டி, கடலை, பழம், பாலில் செழித்து அத்தனையும் போய்விடும். தேனம்மா ஆயா ஹாஸ்டலில் வேளா வேலைக்கு சமைத்து மேஜையில் வைப்பதை விழுங்கி வைப்பதோடு சரி. சமையல் என்று கஸ்தூரிக்கு என்ன தெரியும்? காஃபி, டீ, உருளைக்கிழங்கு கறி, பாயசம், அவ்வளவுதான். ஒரு சாதம் கூட பதமாக வடிக்க தெரியாது. இதில் குடித்தனம் எப்படி இருக்கும்? கன்றாவி. இதில் தான் சிக்கிக்கொள்ளவே கூடாது என அவளுக்கு தோன்றியது. இதெல்லாம் ஒரு வித்தையா? 20 வயசு பொண்ணுங்க சமைக்கலை? இப்போத்தான் வகை வகையாக சமையல் புத்தகம் எல்லாம் கிடைக்குதேம்மா கஸ்தூரி, வாங்கி ஜமாய். தேவசகாயம் அங்கிள் சிரிக்கிறார். 20 வயதில் ஆர்வம் இருக்கும். படித்து சமைத்து தன் புருஷனை அசத்த வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். மேசையில் பரிமாறப்பட்ட பதார்த்தம் சுவையாக இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் காரம் ஜாஸ்திமா, மற்றபடி கிரேட் என புகழும் சின்ன பயல்கள் புருஷனாக வாய்த்திருப்பார்கள். இவளுக்கு பொறுமை இல்லை, அதற்குரிய வயசில்லை. 40 வயது ராஜனுக்கு மட்டும் எங்கே பொறுமை இருக்கும்? தட்டை கடாசி விட்டு போவார். இனி அதெல்லாம் தாங்க ஆவி கிடையாது. அங்கிள் சொன்னார், அடி நீ ஒன்று, பய காஞ்சு கிடக்கான். அவன் அம்மா போனதிலே இருந்து 6 வருஷமாக ஹோட்டலில் தான் சாப்பாடு. சொந்த வீடுங்கிறதால அதை பெருக்கிக் கொள்ள ஒரு கிழவி உண்டு. 10 வருஷமாக எதிர் வீட்டு பொண்ணை லவ் பண்ணினான், கெட்டது குடி. அவள் ஐஏஎஸ்ஐ கட்டிக்கிட்டு போன பிறகாவது பயலுக்கு புத்தி வர வேண்டாம். கிறுக்க நாட்டம் வருஷங்களை ஓட்டியாச்சு. அம்மாக்காரிக்கு சீக்கே இவனால தான். அவள் போன பிறகுதான் பயலுக்கு புத்தி வந்துச்சு. தனக்குன்னு இனி யாரும் இல்லைன்னு. நீ சொல்கிற மாதிரி அவனுக்கு தனியாக இருக்கிறது பழகி போச்சுனாலும் இப்போ குமைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் அம்மாவுக்கு நான் சொந்தம் பாரு, அதான் உரிமையா? மாமா பொண்ணு பாருங்கன்னுட்டான். உன்னை விட அவனுக்கு பொருத்தம் யாருமா? இரண்டும் நல்ல குடும்பம். உங்கள் அப்பா கூட வேலை பார்த்தவன் தான். அவர் எப்பேற்பட்ட மனுஷன்! 5வது பொண்ணை கரையே தமிழ் போயிடுவோம்ன்ற பயம்தான் அவரை கொன்னுடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ பீனோ, வி ஆர் லேட். கொஞ்சம் புக்ஸ் எடுத்துக்கலாமா? கொஞ்சலாய் கேட்டபடி 3 இளம்பெண்கள் உள்ளே நுழைந்திருந்தனர். 2 ஜீன்ஸிலும் 1 மிடியிலுமாக சிக்கென்றிருந்தனர். பளபளப்பான கருத்த தலைமுடி தோளை ஒட்டி வெட்டப்பட்டிருந்தது. கண்களிலும் உதடுகளிலும் தன்னம்பிக்கையும் இளமையும் ததும்பிக் கொண்டிருந்தன. இஃப் யூ ஹேன் ஹரி, புன்னகைத்தாள் கஸ்தூரி.
அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுப்பாய் பேசியபடி புத்தகங்களை ஆராய்ந்தனர். நொடிக்கொரு முறை கிளுகிழப்பாய் சிரித்து கொண்டனர். அந்த மூவருள் டாக்டர் மகள் சுதாவை கஸ்தூரிக்கு பரிச்சயம். மூவரும் கைகளை ஆட்டியபடி பேசினர். இளம் குருத்தாய் மெல்லிய கைகளும் பிஞ்சு விரல்களும் பார்க்கவே ரம்மியமாயிருந்தன. உதட்டில் அவர்கள் சாயம் ஏதும் தடவவில்லை. எனினும் அவை மிருதுவாய் உயிரோட்டத்துடன் பளபளத்தன. சிரிக்கும்போது ஆரோக்கியமான பற்கள் மின்னின. தொளதொளப்பான சட்டைகளையும் மீறி அவர்கள் உடலின் செழுமை கண்ணை பறித்தது. இளமை எத்தனை பெரிய வரம்! அவர்களோடு ஒரே அறையில் நிற்பதே கஸ்தூரிக்கு கூச்சமாயிருந்தது. புதிய விலை உயர்ந்த வண்ண புத்தகத்தோடு பழுப்பேறி காதுகள் மடங்கிய அட்டை உறிந்து கிழிந்த பழம் புத்தகமாய் தான் நிற்பது போல தோன்ற அவளுக்கு திடீரென முகம் கழுவி கொண்டு ஒரு கப் டீ அருந்தினால் தேவலாம் போல் இருந்தது. சுதா, நீங்கள் புக்ஸ் எடுத்து வைங்க, நான் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடட்டுமா? ஷியார் ஆண்டி. அவளுக்கு அந்த ஆண்டி அவசியமில்லை என்று தோன்றினாலும் 17-18 வயது வித்தியாசம். இடையில் கூப்பிட்டால் என்ன என்று சமாதானப்படுத்தி கொண்டாள். கிளப் ரெஸ்டாரண்டை அடைந்தவள் முகத்தை நன்கு கழுவி துடைத்து கொண்டாள். கவுண்டரில் இருந்த ரேவதி, வடை சூடாயிருக்கு, தரவா? கேட்டாள். ஒரு டீயும். கூட்டமில்லாததால் கவுண்டரிலேயே சாய்ந்து சாப்பிட்டு முடித்து திடீரென தோன்றியதில் கேட்டாள், ரேவதி, சீப்பு இருக்கா? உள்ளே வாங்களேன். கொண்டையை பிரித்து கோதி சீவி பின்னிவிட்டாள். பாதி முதுக எட்டும் கேசம் அவளது. பவுடர் வேணுமா கஸ்தூரி? கொடேன். நான் இதெல்லாம் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு வாரமாக பிள்ளைக்கு காய்ச்சல், அவர் அரை நாள் கூட லீவு போடலை. நான் சரியாக தூங்கக்கூட இல்லை. இவரானா பூரி கிழங்கு போடலையான்னு தட்டை வீசிட்டு போகிறார். நிம்மதி உங்கள் மாதிரி வாழறதுல தான் கஸ்தூரி. பவுடர் பூச்சில் முகம் பிரகாசமாயும் உள்ளே இறுக்கமாயும் உணர்ந்தாள். தேங்க்ஸ், வரட்டா. அவசரமாக லைப்ரரியை அடைந்தவள் பெண்கள் நீட்டிய புத்தகங்களை பதிவு செய்து பின் ஜன்னல்களை மூட ஆரம்பித்தாள். காற்றின் குளுமையில் மழை வரும் போலிருந்தது. பெய்தால் நல்லது, பூமி காய்ந்து கிடக்கின்றது. டென்னிஸ் விளையாடி முடித்தவர்கள் பிரம்பு நாட்காலிகளில் சரிந்து அமர்ந்து பழரசம் பருகி கொண்டிருந்தனர். முக்கால்வாசி கால்கள் தெரியும் உடையில் ஆண்களை பார்த்து அவளுக்கு ஏனோ என்று ஒரு கிளர்ச்சியாய் இருந்தது. சுருள் சுருளாய் ரோமம் நிறைந்த கால்கள், ஆழ்ந்த குரலின் நாகரிக பேச்சும் தலையை குலுக்கி சிரிப்பதும் ஆண்கள் கவர்ச்சியானவர்கள்தான். விளையாடி முடித்து டவலால் கழுத்தை துடைத்தபடி அவளிடம் லைப்ரரியில் வந்து நின்று பேசும்போது எழும் வியர்வை நடி கூட கவர்ச்சியானதுதான். ஆணோடு பகிரும் வாழ்க்கை நிச்சயம் சுவாரஸ்யமானதாய்த்தான் இருக்க வேண்டும். சாம்பலாகிவிட்டன என்று அவள் கருதியிருந்த உணர்வு கனல் சிறு ஊதல்களில் சிவந்து பொறிவது திருப்தி தந்தது. ஆசை மேலிட்டது அவள் ராஜனை கல்யாணம் செய்ய. அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை கூட பிறக்கலாம். போன வாரம் டாக்டரிடம் இது குறித்து பேசிய போது, எல்டர்லி பிரைமின்னா சிரமம் இருக்கலாம், ஆனாலும் சிசேரியன் தான் இருக்குதே என்று தைரியமூட்டியிருந்தார். சாவியை ஒப்படைத்து வெளியே வர வாசலில் ஸ்கூட்டரில் ராஜன் காத்திருந்தார். உள்ளே ஆசை மங்கி எரிச்சல் வந்தது. என்ன இங்கே, யாராவது பார்த்தா? நல்லா இருக்காது. நாம் 2 வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம், புன்னகைத்தான். நான் இன்னும் சரியாக முடிவு பண்ணலை. குழம்பு இருக்கீங்க, உங்களுக்கு பதட்டம், ஏறுங்க, கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம். அவளுக்கு கிளப் வாசலை விட்டு போனால் போதுமென்று இருக்க பின்னால் ஏறிக்கொண்டாள். இவர் யார் ஏதென்று கேள்வி வந்து தாலி ஏறாமல் போனால் குசுகுசுவென்று பேசுவார்கள். அதற்கு வேறு தனியாக குமைய வேணும். இன்னும் அவள் சரீரம் ஒடிசலாயிருந்ததில் அவன் மேல் படாது உட்கார முடிந்தது. ஸ்கூட்டர் வளைந்து விரைந்து 2 நிமிடம் இலந்தை குளமோரமாக நின்றது. மேடும் பள்ளமுமான செம்மண்ணில் விசாலமான வெட்டாந்தரை. சுற்றிலும் காய்ந்த பனைமரங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தவாறு இருந்தன. விரைத்த இலைகளுடன் மழைக்காக இறைஞ்சி நின்றன அவை. இவளும் தான் இளமையெல்லாம் வறண்டு துணைக்காக ஏங்கி கிடந்தாள். துணை கிடைத்த பின்பும் பயம் இருந்தது. எதனால்? எவ்வனத்தை தொலைத்து விட்ட கலக்கம்தான். சில மாதங்களுக்கு முன் படித்த கவிதை ஆறுதலாய் மனதுள் எழுந்தது. வருஷங்கள் பலவானால் என்ன, குறிஞ்சியாய் பூத்தால் சரி. இந்த இலந்தை குளம் நான் சின்னவளாய் இருந்தப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? அலை அலையாய் சமுத்திரம் மாதிரி. அம்மா இந்த பக்கம் வரும்போதெல்லாம் தவறாமல் சொல்லுவார்கள். இப்போது அம்மா இருந்திருந்தால் அபிப்பிராயம் கேட்டிருக்கலாம். தற்போது ஆலோசனை சொல்ல ஆளில்லை.
அம்மா இருந்திருந்தால் வீடும் உத்தியோகமுமாய் இருக்கும் ராஜனை பண்ணிக்கொள்ளத்தான் சொல்வார்கள், சந்தேகமில்லை. ஏன் பயம் உங்களுக்கு? ராஜன் கேட்டான். இப்படியே பழகிருச்சு, எனக்கு பயங்கரமாக அழுத்துருச்சு. அவளுக்கு இயல்பாய் புன்னகை வந்தது. நிச்சயம் இதைவிட சந்தோஷமாக இருப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் கஷ்டம்ங்க, நமக்கு நல்ல முதிர்ச்சி இருக்கு, சின்ன பசங்க மாதிரி சண்டையெல்லாம் வராது, சிரித்தான். அந்த முதிர்ச்சி தான் பயம். ஒன்று சொல்லட்டுமா? சங்கோஜ சிரிப்புடன் கேட்டான். கிளப்பை விட்டு வெளியே வந்தப்ப சின்ன பொண்ணாட்டம் தான் இருந்தீங்க, எனக்கு தான் நிறையெல்லாம் வந்தாச்சு. கஸ்தூரிக்குள் நெகிழ்ச்சி பொங்கியது. ஒரு ஆணின் பாராட்டில் சிறு பெண் போல் நாணம் பெருகியதில் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இட்ஸ் நெவர் டூ லேட் கஸ்தூரி, முதன்முறையாக அவன் அவள் பெயரை உச்சரித்தான். அவள் பெயர் அவளுக்கே புதுமையாகப்பட்டது. இளமை மனசை பொறுத்த விஷயம் இல்லையா? அவன் கரகரத்த குரல் அவள் பயங்களை துடைத்தது. அவள் நல்ல உயரம்தான் என்றாலும் அவள் கண்கள் தாழ்ந்த இருந்ததால் அவன் அகல தோள்களும் முடிபரவிய கைகளுமே அவள் பார்வையில் பட்டன. அந்த கைகள் தன்னை சுற்றி கொண்டால் எண்ணுகையில் அடிவயிற்றில் குபீரிட்ட வெப்பம் அவளுக்கு நிம்மதி தந்தது. இளமை உனக்கு மீதமுண்டு என்று அவை உணர்த்தியதே. பகலின் எரிச்சல்கள் இரவின் தாபத்தில் அழிந்துவிடும் சாத்தியம் உனக்கும் உண்டு என்ற திருப்தி முளைத்தது. எப்போ ஆரம்பித்தாலும் ஆரம்பம் இனிமைதான்றீங்க, ஆவலாய் தலையசைத்தாள். சம்மதம்ங்கிறீங்க? அவள் தோள்களின் விரைப்பு தளர்ந்து சிரித்தாள். இருவரின் மூச்சும் சீராக வர ஆரம்பித்தது. சீக்கிரமா நாள் ஒன்று குறிச்சிடலாம், ரொம்ப எளிமையா இருக்கணும். கிளம்பலாம், மழை வரும் போல இருக்குதே. வரட்டும், புன்னகைத்தவள் ஆதுரத்துடன் காய்ந்த மண்ணை நோக்கினாள். இயல்பாய் ஸ்கூட்டரில் ஏறி அவன் தோளை மெல்ல பற்றி கொண்டாள். ஸ்கூட்டர் குலுங்கி வேகம் கூட கஸ்தூரி மிக இளமையாக உணர்ந்தாள். மழை துளிகளை ஆர்வமாய் உறிஞ்சியவன் மணக்க ஆரம்பித்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.